சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கிற சித்திரை வருட பிறப்பு குரோதி வருடம். இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், உலக மக்களுக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்கள் என்ன, அதை தவிர்த்து 12 ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு பொதுவாக இந்த வருடத்தினுடைய பெயரை கேட்கும் பொழுது ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது. மக்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு பயம் சார்ந்த விஷயங்கள் இருக்குமா, மற்றும் நமக்கு வரக்கூடிய இந்த தேர்தல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வருட பிறப்பு விருச்சிக லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். லக்னகாரகன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து 4 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5 இடத்தில் புதன் ராகுவுடன் சேர்ந்து சுக்கிரனுடனும் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த வருடம் பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லவைகளும் உண்டு, நமக்கு சாதகமான பலன்களும் இருக்கும், சாதகம் இல்லாத பலன்களும் இருக்கும். சூரியனினுடைய சஞ்சாரம் குருவுடன் சேர்ந்து 6 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் சற்று நமக்கு பொருளாதார துறை மற்றும் பொருளாதாரத்தில் மக்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். தங்கம் வெள்ளி விலையின் விலைகளும் அதிகமாக இருக்கும், நவரத்தினத்தினுடைய விலைகளும் அதிகமாகவே அமைகிறது. மக்களுக்கு பொதுவாக ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்கும். மழையின் அளவு நல்ல ஒரு சுபமான ஒரு அளவாக அமைகிறது. இருந்த போதிலும் இந்த வருடத்தின் இறுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மழையின் அளவு அதிகமாக இருக்கும். இதனால் காய்கறிகளின் விலை அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் சனி 4 இடத்தில் இருக்கிறதுனால சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குருவும் சூரியனும் 6 இடத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த தேர்தல் நமக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இப்போ வரக்கூடிய இந்த தேர்தலில் நமக்கு மத்திய அரசில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிறைய குழப்பங்களோ அல்லது வாக்குவாதங்களோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு பல இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இந்த சித்திரை மாதத்திலேயே நம்ம வந்து தேர்தலை பார்க்க போகிறோம். இந்த தேர்தலானது இந்த கிரகநிலைகளின் அமைப்பின்படி மத்திய அரசில் வந்து இதே அரசு அமைவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா உண்டு. அப்போ மாநில அரசுலேயும் இதே அரசாங்கம் இருப்பதற்கும் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் இதனால் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருவதற்கும் இந்த கிரக நிலைகள் நமக்கு சொல்லுகின்றன. குரு பகவானும் சூரிய பகவானும் 6 இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் 6 செவ்வாய் சனியிடையே சஞ்சாரம் செய்வதும் 4 இடத்தில் அரசியல்வாதிகளுக்குள் நிறைய ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான கூற்றுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லக்னகாரகன் செவ்வாய் நமக்கு சனியுடன் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் சூரியன் குருவினுடைய சஞ்சாரம் 6 இடத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த குரோதி வருடத்தில் மக்கள் வந்து அதிகமாக குழப்பமடைவது இந்த அரசியல்வாதிகள்னாலேயும் நமக்கு நடக்கக்கூடிய அரசாங்கத்தினாலேயும் அப்படின்னே நாம் சொல்லலாம். 2 இந்த குரு பகவான் 6 இடத்தில் இருக்கிறதுனால நமக்கு பொதுவாக குடும்பத்திலேயோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலேயோ பொதுவாக உலக அளவில் மக்கள் அனைவருமே ஒரு மன சஞ்சலத்துடனும் நிறைய வந்து ஒரு பீதிகளுடனும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் சுப பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய திருமணங்கள் நடக்கும், காதல் திருமணங்கள் நிறைய வெற்றிகளை பெறும், பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாகவே அமைகிறது. இது 12 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் 5 இடத்தில் இருப்பதனால் சுப காரியங்களும் தடையில்லாமல் நடப்பதற்கு வழி பிறக்கும். முக்கியமான கிரகங்களான சனி செவ்வாய் சூரியன் குரு இது 4 நமக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதக பலன்களாக இல்லாமல் இருக்கிறதுனால அரசியல் தலைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளை இது கொடுக்கும். உலக அளவில் பொருளாதார சம்பந்தப்பட்டதோ இல்லை இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் புதிய வகையான கார்கள் 4 வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய வகையில் கண்டுபிடிப்பு, அது நமக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதனால் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மக்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது சூரியன் குரு 6 இடத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருதய நோய்களும் அதிகமாக வருவதும் இருதயம் சம்பந்தப்பட்ட அறுவை
சிகிச்சைகள் இந்த வருடத்தில் அதிகம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு 40-60 வயது இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருதய நோய்கள் அதிகமாக வரலாம். அண்ட் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பும் அதிகமாக இருக்கும். புதிய விஞ்ஞானிகள் அதிகமாக வருவாங்க. இந்த விஞ்ஞானிகள் முக்கியமாக நம் நாட்டை சார்ந்தவர்கள். உலக அளவில் நிறைய புகழ் பெறுவதற்கும் நிறைய விருதுகள் இவர்கள் வாங்குவதற்கும் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. ஸோ நம்ம நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த குரோதி வருடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்லா இருக்கும். இருந்த போதிலும் நமக்கு மனசில் வந்து ஒரு குழப்பங்கள், ஐயோ இப்படி செஞ்சுருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியோடைய இந்த குரோதி வருடம் நமக்கு இருக்க போகிறது. ஆனாலும் கல்வித்துறை, வருவாய்த்துறை மற்றும் பல விஷயங்களில் மத்திய அரசிடமிருந்து நமக்கு நிறைய விதமான மாற்றங்களை இந்த வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். புதிதாக இந்த நிதி நிறுவனங்கள், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு சில ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 6-ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சஞ்சாரமானது நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, இதிலெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் குரோதி வருடம் நமக்கு சொல்கிறது.